இப்போ வந்து பேக் திட்டு வெட்ட போகிறோம். இப்போ டோட்டல் இயர் ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5. இது பாடி வந்து 32, இடுப்பு லூஸ் வந்து 28. இதுதான் இப்போ வந்து நம்ம பேக் திட்டு வெட்ட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது அளவு எடுத்திருக்கேன், அது பயன்படுத்தி வெட்ட போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பேக்கில் நீங்கள் மடிச்சு தைக்கிறது தேவையான அளவுக்கு பிசு விட்டுருக்குங்க. இப்போ நான் வந்து நான் முக்கொழிஞ்சி விட்டுருக்கேன். இது வந்து லைனிங் பீஸு. சரி, இப்போ வந்து இது டோட்டல் இறக்கு வந்து 12.5 ரெடியாக வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா பிசு இருக்குது, காலஞ்சி ஒரு புள்ளி விட்டுருக்குங்க. இதுக்கு அடுத்தது இதுக்கு முண்டை இறக்க எவ்வளோ விட்டுங்கன்னா 5 இன்ச்சஸ் முண்டை இறக்கிங்க, அது மார்க் போட்டலாம். இதுக்கு தேவையான எல்லாமே வந்து நான் புக்கு பார்த்து வெட்ட போகிறோம். இந்த புக்கு வந்து இப்போ உங்களுக்கு காட்டில் ஏற்கனவே எனக்கு கணக்கு தெரியுனா வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், டைம் கம்மியாக இருக்கிறதுனால. ஷோல்டர் இதுக்கு வந்து 12 இன்ச்சு, அது பாதி 6 போட்டுக்கலாம். இது பேக் நெக் இறக்கும் 9 இன்ச்சு, அதே மார்க் போட்டுக்கலாம். சரி, இப்போ ஷோல்டர் அகலம் வந்து 2.75, ஒரு புள்ளி கேப் விட்டு. கழுத்து அகலம் வந்து 2.5, காலஞ்சி ஒரு புள்ளி பீஸ் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது பேக் தட்டு வெட்ட போகிறோம். பாடி லூஸ் வந்து 32, 4 பாகம் 8-8, 14-14, 32, 8 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு லூஸ் வைக்கணும் ஒரு தட்டுக்கு. அப்போ 9 இன்ச்சு போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு துணி இல்லை, தையல் போடுறதுக்கு 3 தையல் போடுறதுக்கு தேவையான துணி வந்து 1.5 இன்ச்சு விட போகிறோம். அடுத்து இடுப்பு 28, 4 பாகம் 7, டாட் பிடிக்க 1 இன்ச்சு போட்டலாம். இங்கே 1.5 இன்ச்சு சைடு பீஸ் துணி விட்டுருந்தோம், அதே அளவுக்கு 1.5 இன்ச்சு துணி விட்டுக்குங்க. இப்போ இந்த மார்க்குக்கு இந்த மார்க் சேர்த்தி ஒரு மார்க் போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் மார்க்குக்கு போட்டுக்கு மேல் கீழ் நோக்கி ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இது முண்டா வளைவு இருக்கணும் எப்படின்னு நான் பாருங்கள் போட்டேன். நீங்களுமே போட்டு தொடர்ந்து கொஞ்ச நாள் அப்படியே ட்ரை பண்ணிட்டே வாங்க, ஈஸியாக இதாகும். இப்போ கழுத்து இறக்கத்துக்கும் நம்ம மார்க் போட்டுக்கலாம். 2.75, இது உங்களுக்கு 2.75. இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போ வெட்ட வேண்டியதுதான். இப்பயும் மார்க் போட்டதை ஒரு 1/4 இன்ச்சு மேல் நோக்கி வச்சு வெட்டிக்கிங்க. தேவைப்பட்டால் முண்டை வெட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கை வெட்டிட்டு அடுத்தது முண்டை செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பேக் தட்டு எடுத்தோம், அதே நேர் மேல் பக்கத்தில் வந்து கை வெட்டிக்கலாம். நீங்கள் இதை கிராஸ் இருந்தால் சரி பண்ணிக்கிங்க. கை மடித்து தைக்கிறதுக்கு தேவையான துணி விட்டுட்டு மார்க் போட்டுக்கலாம். இது கை நீளம் வந்து 5, இந்த கை லூஸ் வந்து 11.5, கை நீளம் 5, ரெடி மார்க் போட்டுக்குங்க. விசில் காலஞ்சி பிள்ளை விட்டுருக்குங்க. இதோடைய முண்டை இறக்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இது பாடி 32, இங்கே ஒரு புள்ளி வச்சிட்டிங்கன்னா 3.2, இதுலேயே 3.2 இருக்கும், 3, 1, 2 புள்ளி. அப்புறம் 3.5 மேல் பிசு இறக்க சேர்த்தி மேலேருந்து 3.5 மாதிரி போட்டுக்குங்க. இதுதான் நமக்கு ஆன்சரு. கை லூஸு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், 11.5, அதில் பாதி 5.75,
அப்படியே உறிஞ்சி கூட்டி முண்டாக்கு வச்சுக்கோங்க. அஞ்சே முக்கால் கூட்டில் ஆறே முக்கால் அது கூடாச்சு. இப்போ சார் கேஸ்டா துணி இது இது 2 இன்ச்சு தள்ளி வச்சு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கை ரெடி ஆகிடுச்சு. இந்த கை வெட்டினது சரியாகன்னு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். முண்டை அளவு கட்டாக தேவைப்பட்ட வெட்டிக்கலாம். இப்போது இதுக்கு பத்தில் முண்டை இங்கே திக்க போகிறோம். முண்டை அங்கே பத்தில் இன்னும் கொஞ்சம் வெட்டணும். இப்போது முண்டை வந்து காலஞ்சி ஒரு புளி அளவுக்கு வெட்டிக்கலாம். இப்போ நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம் கட்டாக இல்லைன்னு. கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ இது போதுமான அளவு. அடுத்தது வந்து நம்ம ஃப்ரெண்ட் தட்டு வெட்ட போகிறோம். வாங்க அதை எப்படி பார்க்கலாம். இந்த இடத்துல துணி கொஞ்சம் அழுக்க இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட் தட்டு வெட்ட போகிறோம். இது அப்படியே டூப்ளிகேட் மார்க் போட்டுக்கலாம். அது எப்படின்னா இதுபோல் நெக்ஸ்ட் இந்த மார்க்கு. இந்த மார்க் பிடிச்சி இந்த மார்க் பிடிச்சி இதையும் பிடிச்சி இந்த மார்க்கும் பிடிச்சி வெட்டிக்கலாம். முண்டை கவுத்துட்டு கையோட அப்படியே வெட்டிக்கலாம். இதுக்கு ஃப்ரெண்ட் இருக்கும் நைன் அண்ட் ஆஃப். டோட்டல் ஹைட்டு 12. இப்படியே கவனம் பார்த்துக்குங்க. இந்த கழுத்து ஹைட்டு 6.5. இங்கே டாட்டு சைடு சிறுக்கு வெட்டிக்கோங்க. இப்போது இந்த ப்ளவுஸில் இந்த இடத்துல ஒரு காலஞ்சி நம்ம வெட்டணும். எதுக்குன்னா பாடி நெக்கு லூஸ் வராமல் இருக்கிறதுக்கோசரம். பாருங்கள் இங்கே அப்படியே இருக்கட்டும். இந்த இடம் மட்டும் தான் நெக்கில் மட்டும்தான். குழஞ்சி ஒரு புள்ளி அவ்வளோதான். இந்த 32 இன்ச் பாடிக்கு வந்து அவங்களுக்கு இந்த கேப் வந்து 7.5. இந்த 13.5 வச்சுருக்கேன். இப்போ இது எங்களுக்கு போதுமானது. இப்போ டாட்டுக்கு நம்ம ஜெக்கை வெட்டிக்கலாம். இப்போ இந்த இடம் கட்டாய போயிடுச்சு. தொடர்ந்துமே நீங்களே வெட்டி பழகுங்க. நன்றி, வணக்கம்.
பார்க்குறேன்.